ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு சமயம் மகா பெரியவா காஞ்சிபுரத்துல இருந்தப்போ ஒரு தம்பதி மகா பெரியவாள் தரிசனம் பண்ண வந்திருந்தா. அவ ரெண்டு பேரும் பெரியவா கிட்ட போகாம மடத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தா. அன்னைக்கு மடத்துல அவ்வளவா கூட்டம் இல்ல. வந்திருந்தவாளுக்கு எல்லாம் பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டிருந்தார். அவரோட கண்கள்ல ஓரமா கூச்சத்தோட உட்கார்ந்துருந்த தம்பதி பட்டுட்டா. தன் பக்கத்துல இருந்த ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டார். அங்க ஓரமா ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவளை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அந்த சிப்பந்தி அவ கிட்ட போய் பெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார், வாங்கோ அப்படின்னார். அவளுக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. கை கூப்பிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. அவளுக்கு என்ன வேணும்னு பெரியவா சைகையிலேயே கேட்டார். பெரியவா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஏற்பாடாகி இருக்கு. நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம். கல்யாணம் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை பெரியவா. பொன் குழந்தைய அப்படியே விட்டுட முடியாதே. எங்க காலத்துக்கு அப்புறம் அவ அனாதையாயிடுவாளேன்னு மனசுல ஒரு பயம். தெரிஞ்சவா காலில் கையில விழுந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், ஆனா தாலி வாங்க முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் பெரியவா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ உங்களை தான் மனப்பூர்வமா நம்பிட்டு வந்திருக்கேன். நீங்க தான் ஒரு நல்ல வழி காட்டணும்னு குரல் நடுங்க கூச்சத்தோட சொன்னார். அவரை ரெண்டு மூணு நாள் பெரியவா மடத்துல தங்க சொன்னார். இவாளும் சரின்னு சொல்லிட்டு மடத்திலேயே தங்கிட்டா. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, பெரியவா கூப்பிடவே இல்லை. மூணாவது நாள் ஒரு மார்வாடி குடும்பத்தோட வந்திருந்தார். அவர் கையில 3 பவுன்ல திருமாங்கல்யம் இருந்தது. அவர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அவரோட மனைவி, பெரியவா என் கணவருக்கு உடம்பு சரியில்லாம போய் படுத்த படுக்கையாயிட்டார். டாக்டர்கள்லாம் தேராதுன்னு கைவிட்டுட்டா பெரியவா. அப்போதான் நான் உங்க படத்துக்கு முன்னாடி நின்னுண்டு என் தாலியை காப்பாத்து, நான் ஒரு ஏழைக்கு கல்யாணத்துக்கு தாலி வாங்கி சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டிட்டேன். டாக்டர்களே அதிசயிக்கிற மாதிரி இவர் உங்க ஆசீர்வாதத்துல உயிர் பழிச்சிட்டார். அதனால நாங்க வேண்டிண்ட மாதிரி 3 பவுன்ல தாலி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியவான்னு சொல்லிட்டு அந்த திருமாங்கல்யத்தை மூங்கில் தட்டுல வச்சா. பெரியவா அந்த தம்பதிய கூப்பிட சொன்னார். அந்த திருமாங்கல்யத்துல கொஞ்சம் குங்குமம் போட்டு அந்த மார்வாடி கையாலேயே அந்த ஏழை பிராமணருக்கு கொடுக்க சொன்னார். தன்னை நம்பி வந்த யாரையும் பெரியவா வெறுங்கையோட அனுப்பினதா சரித்திரமே இல்லை. அந்த தம்பதி சந்தோஷமா அந்த திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு அந்த மார்வாடிக்கு நன்றி சொல்லிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனா. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமேனு சொல்லுவா. அது பிரகாரம் வாழற காலத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு ஒரு நாள் கடவுளோட திருப்பாதங்கள்ல ஐக்கியமாயிடணும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.